கறிக்கடைக்காரரே ரத்தங்கடல இருந்து அவர்களா போடுங்க. ரத்தங்கடலாம் இந்த ஏதோ கொஞ்சம் போலதான் இருக்க மாட்டேங்குது, உனக்கு போதுமா கண்ணே? ஒரு ஆடு ரத்தம் என்ன, பத்தாடு ரத்தம்னால உங்களுக்கெல்லாம் ஒரு எட்டடா கூட ரத்தம் ஊறாது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும் கண்ணே. ஆட்டு மூளை இருந்து அப்படியே ஒரு காக்கெல்லாம் போடு. கறிக்கடைக்காரரே ஆட்டு மூளைனா ஆட்டு மூளை, மனுஷ மூளையே தின்னாலும் ஒரு சிலருக்குலாம் மூளையே வளராது, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும். என்ன வாசனை கேக்குறது இந்த மாஸ்க போடுறதுக்குத்தான், இதுக்குத்தான் பள்ளிக்கூடம் போனா மட்டும் பத்தாது, ஒழுக்கமா படிக்கணும். கல்லு தேனுங்க என்ன நல்லா இருக்குதுண்ணா, ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்களே. நல்லா மட்டும் கேட்டுக்கோங்க, 1800 சொல்லுவீங்க. நல்லா வாய் குளிசியா அக்கறையா கம்மியா அமுக்கு அமுக்கு நமக்குறீங்க. போட்டா சாப்பாடாக்கி பாத்திரம் விலைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு 10 நிமிஷம் மட்டும் போய் படுத்துக்கிட்டுங்களா? பகல் பூரா சோத்துட்டு கண்ணு குட்டியார தூங்கிட்டே இருக்கிற, ராத்திரி யாரும் அந்த டிவி போட்டி பாத்துக்கிட்டே பொறக்கு பொறக்கு கோட்டை நாட்டை முடிச்சுட்டே இருக்கிற, பக்கத்து வீட்டுல நேரத்துக்கு போய் பாரு ஒரு சாலை தூங்குதான்னு என் கிறக உன்னை எல்லாம் தெரியாம எங்க ஊர் கட்டிட்டு வந்துட்டேன். ஓஹோ ஆமா ஆமா, இப்பதான் எனக்கே ஒரு சந்தேகம் வருது, என்னடா பகல் பூரா தூக்கம் வருதே ராத்திரியா முடிச்சுட்டே இருக்கமேன்னு. இப்பதான் தெரியுது நான் அமெரிக்கால இருந்திருக்கோனும்னு, என் கிறக தெரியாம உங்க ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டேன். நம்ம நாளா மனசுல ஒரு ஆசை ஒண்ணு இருக்குது, என்னைக்கு நிறைவேறுமோ. அத்தை இதுதான் உங்க கடைசி ஆசையா? ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன், நாளைக்கே நீ பால்டாயில் ஊத்து கொண்டு போடுவிய. என்னங்கத்த சொல்றீங்க, உங்களை கொண்டு போட்டு நான் ஆறு குடுப்பி சண்டை போடுறது? சரி அது கிடக்குது கல்லுதான், என்னமோ ஆசை சொன்னீங்களே அதை முதல்ல சொல்லுங்க. எனக்கு என்னையா ஆசை, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த டிவி போட்டியில மூஞ்சி தெரிஞ்சா போதும். ஆட இதெல்லாம் ஒரு ஆசை, எங்க காத்தால கூட தான் என் மூஞ்சி டிவியில தெரிஞ்சது. ஆனா என்ன சொல்ற, என்ன வந்துச்சு நான் பாக்கவே இல்ல. ஆத்தால 10 மணிக்கு நான் பாத்தினே, யாரு அதுல பூச்சுத்துற, 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கரண்டே இல்ல, புழுக்கமா இருக்கு, நானும் முரத்த வச்சு வீசிட்டு இருந்தேன். அடுத்து என்னங்க பேசுறீங்க, காத்தால கரண்ட் போயிருச்சுன்னு டிவி தொடச்சிட்டு இருந்தேன், டிவி சுத்த பாய்ச்சான் குனிஞ்சு பார்த்தேன், அதுல என்ற மூஞ்சி பளிச்சுன்னு தெரிஞ்சது. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, இனிமேலும் கண்ணாடியில கூட என் மூஞ்சி தெரியும்னு ஆசைப்பட மாட்டேன். அப்படின்னா நீங்க இனிமே தலை செய்யும் போது கண்ணு முடிப்பீங்க. ஆறு நடிச்சுட்டு இருக்கிறா என்ற உள்ளீனா அவங்க கேட்காரமா போச்சா? இதுக்கு மேல நீ அங்க இருக்கோங்கிற அவசியம் ஒண்ணும் கிடையாது, முதல்ல நம்ம ஊடு வந்து சேரு. யாருன்னு உங்க பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தீங்க, இது சண்டையா? ஆமாசு என்ற உள்ளையார மாமியா பண்டாத உரமா பண்றாளாமா? அப்படி என்னங்க பண்றாங்களாமா? வீட்டுல இருக்கிற பூரா வேலை என் பிள்ளைக்கு தான் ஜெய சொல்றாங்களாமா, சோறாக்கு சொல்றாங்களாமா, விளைச்சலுக்கு சொல்றாங்களாமா, அட்டூர் மாசம் வரைக்கும் அடிக்க சொல்றாங்களாமா, அட்டூர் அடிச்சா என் பிள்ளை சளி பிடிக்காதா? இது கூட பரவாயில்ல, என் பிள்ளை மாடு சாணி எல்லாம் சொல்றாங்களாமா, இது வரைக்கும் என் பிள்ளை கண்ணு குடிச்சாடி
வாசு எனக்கு அப்படித்தான் மாமியா வாசா, என் பிள்ளைக்கு அப்படித்தான் மாமியா வாசு தோஞ்சிருக்கிறா. ஆமாங்கத்த என்ற மாமியார் கூட அப்படித்தான் கரும பூராவளை எங்கிட்ட வச்சு தொலையும். போட்டு புதுப்பட ரிலீஸ் இருக்காமா பாப்பா, எங்க அமௌண்ட் போட்டு நம்ம படத்துக்கு போயிடலாமா? என்னங்க பேசிட்டு தெரியுதுங்க, எங்க அத்தையை பத்தி நம்ம மூட் வேலைக்காரியாட்டு தெரியுது உங்களுக்கு. என்ற அத்தையை விட்டு போட்டு படத்துக்கு இல்ல பக்கத்து தருவு கூட வரமாட்டேன். என்ற அத்தை தான் எனக்கு எல்லாமே, அவங்கள விட்டுட்டு என்னால எதையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி பொறுப்பு இல்லாம கண்டதுக்கு செலவு பண்ணுன்னு நினைக்கிறீங்களே, இந்த மாசம் கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்களா? கரண்ட் பில்லா? இந்த மாசம் நான் கட்டிட்டேனே. ஏனுங்க அத்தை நமக்கு பின்னாடி நின்று குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. படத்துக்கு போறேன்னு சொன்னா பிள்ளைங்களை பார்த்துக்க மாட்டாங்க. சந்தைக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே படத்துக்கு ஓடிடலாம். சந்தை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க. காயெல்லாம் சுத்தமா தீந்து போயிடுச்சுங்களா? ஒரு 2.5 மணி நேரம் பாப்பா பாத்துக்கிறீங்களா? என்ன நான் கையோட கூட கூட்டிட்டு போயிடுறேன். உன்னை போய் அத்தனை நாளா மகளா பார்க்காம மருமகளா பார்த்துட்டுனே. அத்தை நீங்க என்ன என்ன நினைச்சாலும் சரி, நான் என்றைக்குமே உங்களை என்ற மாமியாரை பார்த்ததே இல்லை, என்ற அம்மாவை தான் பார்க்குறேன். சரி போச்சாது வாச்சாமி, போச்சாது 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 போச்சாது. சொல்லு மச்சான். டே தியேட்டரில் தான் இருக்கேன், பால்கனியில் டிக்கெட் போடவா கீழேயா? இரோ நான் கேட்டு சொல்கிறேன். ஐசு டிக்கெட்டு பால்கனியில் போடுறதா இல்லை கீழே போடுறதான்னு கேட்குறான். பால்கனியில் போட சொல்லுங்க, அப்போ தான் படம் நல்லா தெரியும். தேவையான பரவாயில்ல, நாமளும் இனிமேல கலெக்டர் மாமியான்னு கௌரவமா சொல்லிட்டு தெரியல. அத்தே வாங்கிட்டே இப்பதான் வந்தீங்களா? உங்களுக்காக தான் ஸ்பெஷலா செஞ்சுட்டு இருந்தேன். ஐசு இப்பதான் வந்த என்றா எனக்கு என்ன ஸ்பெஷலா செய்யறான்னு சொன்ன பார்த்தா இட்லி உப்புமாவான் இருக்குது. ஏன் நான் தான் அப்பவே சொன்னோம்ல, சூரியவம்ச தேவையானையாட்டம் நல்லா யோசனை பண்ணி தான் பண்றானு. நேத்து சுட்ட இட்லி 3 மீதி இருந்துச்சு, அதுல தான் இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்துருக்கா. எப்படி நீ கோலம் போட்டு வச்சிருக்கேன் அதுக்குள்ளது தெரியல.
கூட்டு கூட்டி சீ மாத்து கொடுத்துட்டு போங்க. போராட்டம் பண்றாங்க ரோடு பூரா பால ஊத்தி போராட்டம் பண்றாங்க. இப்போ ஒண்ணுமில்ல, நம்ம டிரைவர் கூட்ட எடுத்துக்கோங்க. ரோடு பூரா வண்டிய குறுக்கால மறுக்கால் நிறுத்திட்டா போராட்டம் பண்றாங்க. சரி, அதுக்கு அதுக்கு என்ன கிடக்குது? அட சொல்றேன் இருங்கிட்ட. அதே மாதிரி இந்த பேங்க்காரங்க போராட்டம் பண்ணா பேங்க்ல உள்ள பூரா பணத்தையும் ரோட்ல தான் கொட்டி போராட்டம் பண்ணுவாங்க. கட்டு கட்டா கடக்கும் எல்லாத்தையும் சாக்குல அள்ளி போட்டு போடு போடுன்னு வீட்டுக்கு வந்துடலான்னு சாக்கு போய் தூக்கிட்டு போனங்கத்த எல்லாம் வெட்டியா போச்சு. அறமா இந்த பேங்க்காரனுங்களுக்கு எப்படி போராட்டம் பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்கத்த. என்ன பார்த்தா உனக்கு இழுச்சு வாயினா தெரியுதா? எப்ப பார்த்தாலும் ஏதோ நான் பிடிக்கிட்டே இருக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் பிடுங்கினே, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோட சுதந்திரத்தை பிடுங்கினேன், இப்போ ஒரு எட்டனா ஒரு முறுக்கு போயிட்டு வந்தால் அதையும் பிடிக்கிற என்னதான்டி நினச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் நேற்று பர்சில் ஒரு 100 ரூபாய் பிடுங்கினேன், அதை விட்டுட்டீங்க. என்னடி என்னை பார்த்தா உனக்கு அப்படியே இலக்காரமாக இருக்குதுல்ல. இப்படியே நீ பிடுங்கி பிடுங்கி தின்னுட்டு ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு நீ பிடுங்கி திங்க முடியாத இடத்துக்கு போக போகிறேன். அதுக்கப்புறம் தான் நீ வருத்தப்பட போகிற பாரு. நான் தான் அப்பவே சொல்ல உன்னால புடிங்க திங்க மாதிரி இடத்துக்கு போறேன்னு. எங்க வாயிட்ட கார்த்திவகானா? அவர் இப்பதாங்க வேலைக்கு போயிட்டு வந்தாரு, சலுப்பா இருக்குன்னு படுத்துருக்காருங்க. பாவம் படவாயே, உங்களுக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஓடா தேஞ்சா போயிட்ட. ஏங்கத்த, நான் மட்டும் வீட்டில் சும்மா இருக்க மாதிரி பேசுகிறீங்க? காத்தாலேருந்து நிற்க நேரம் இல்லை. அவரை வேலைக்கு தாட்டி விட்டு போட்டு என் வேலையை ஆரம்பித்தேன். அவரே வீட்டுக்கு வந்துட்டார், இன்னும் என் வேலை முடிஞ்ச பாடில்லை. அவர் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறீங்க, நானும் தானே கஷ்டப்படுறேன். அப்படி என்ன நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ட? ஏங்கத்த, நான் ஒன்றுமே செய்யலைங்களா? காத்தால அவருக்கு சாப்பாடு செஞ்சு வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு தாட்டி விட்டுட்டு மாவாட்டி வச்சு மதியானம் உங்களுக்கு சோறாக்கி வச்சுட்டு துணியை ஊற வச்சுட்டு இப்போ கவ்வா கவான் கஷ்டப்பட்டு துணி துவைக்கிறேனே, இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலையா? ஆமா ரொம்ப தான் கஷ்டப்படுற. நானும் கோழியோட கோழியே டானு 4 மணிக்கு எந்திரிச்சிடுறேன்.